கண்ணியமான தாய்மார்களே, இன்றைய தராபீஹில் நேற்றைய கடைசி இரண்டு ரக்அத்தில் சூரத்துல் யாசீன் என்கிற அத்தியாயம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைய தராபீஹில் நிறைவு பெற்று அதற்கு அடுத்தபடியாக சூரத்து ஷாஃபாத் என்கிற அத்தியாயம் ஆரம்பிக்கப்பட்டு அதுவும் நிறைவு பெற்று அதன் தொடர்ச்சியில் சூரத்து ஸஃப் என்கிற அத்தியாயம் ஆரம்பிக்கப்பட்டு அதுவும் நிறைவு பெற்று கடைசியாக அஸ்ஸுமர் சூரத்து ஸுமர் என்கிற அத்தியாயம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தராவிகங்களில் அது நிறைவு பெறும். ஜுசுவின் அடிப்படையில் ஏறத்தாழ 23 ஜுசுக்கள் பரிபூர்ணமான முறையில் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் தராவிக துறையில் ஓதக்கூடிய அந்த குர்ஆனுடைய வசனங்களை ஏற்றுக்கொள்வானாக. அதற்குண்டான நன்மைகளை நிறைவான முறையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் குர்ஆனில் பொதுவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் ஏராளமான போதனைகளை நம்மளுக்கு செய்கிறான். அதில் மிக முக்கியமான போதனை, ஒரு போதனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு செய்கிறான். அது சம்பந்தமான அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் ஆயத்தாக பேசுகின்ற பொழுது சஹாபாக்கள்ல நல்ல நாலேஜ் உள்ள சஹாபாக்கள் இருந்தாங்க, நாலேஜ் இல்லாமல் விவரம் இல்லாத சஹாபாக்கள் இருந்தாங்க, விவசாயம் செய்யக்கூடிய சஹாபாக்கள் இப்படி விவரம் இல்லாத சஹாபாக்களாக இருந்தாங்க. இப்போ ஒரு வாட்டி ஹஜரத் ரசூலுல்லாஹ் மஸ்ஜித் நபவியில் அமர்ந்திருக்கிறாங்க. அப்பொழுது ஒரு கிராம சஹாபி ஒருத்தர் வராரு, கிராமவாசி, விவசாயம் பண்ணக்கூடிய சஹாபி ஒருத்தர் வராரு, ரொம்ப கிராமவாசி. வந்து கேட்குறாரு, யா ரசூலுல்லாஹ், எது தேவைப்பட்டாலும் அல்லாஹ் கிட்ட துஆவின் மூலமாக கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அல்லாஹ் எங்கே இருக்கான், அல்லாஹ்கிட்ட கேட்டு வாங்கிக்கணும்னு சொல்கிறீங்க, ஆனால் அல்லாஹ் எங்கே இருக்கான் அப்படின்ற ஒரு சரியான ஒரு டிசைட் பண்ணி சொன்னால் தான் நான் போய் என்ன செய்ய முடியும், அல்லாஹ் கிட்ட சொல்லி வாங்க முடியும். நீங்கள் மட்டும் அல்லாஹ்கிட்ட கேளுங்க அப்படின்னா எப்படி நான் கேட்டு வாங்குறது அப்படின்னு சொல்கிறப்ப அல்லாஹ் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்கக்கூடிய கேள்வி கரெக்டு, ஆனால் பதில் ரசூலுல்லாஹ் கிட்ட இல்லை. ஏன் ரசூலுல்லாஹ் கிட்ட பதில் இல்லைன்னா ரசூலுல்லாஹ் பதில் தெரியும், டக்குன்னு சொல்லிருக்கலாம், ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்லலை. ஏன், அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்துல சொல்லி காட்டுவான், வமா யன்திகு அனில் ஹவா, நபி பேசுவதெல்லாம் நாம் வஹியின் மூலமாக அவருக்கு அறிவித்ததை தவிர வேறு எது என்ன செய்ய மாட்டார், நபி பேச மாட்டார், அவராக ஒரு அவருடைய சொந்த கருத்தில் அவராக ஒரு விஷயத்தை எது செய்ய மாட்டார், எதுவும் சொல்ல மாட்டார். நாம் அவருக்கு வஹியின் மூலமாக என்னென்ன விஷயங்களை அறிவிப்பை செய்கிறோமோ அதை மட்டும்தான் நபி சொல்லுவார் என்கிற செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அந்த அடிப்படையில் ஹஜரத் ரசூலுல்லாஹ் அமைதியாக இருக்காங்க. அப்போதான் என்ன செய்யப்படுது, இந்த ஆயத் திறக்கப்படுது. நம்ம ஆரம்பத்தில் ஓதி காட்டணும்ல, வைதா சாலக் அலிபாதி அன்னி ஃபைன்னி கரீபு, இந்த ஆயத்து குர்ஆனில் அல்லாஹுடைய திருமறையில் மூன்றாவது ஜுஸில் இந்த ஆயத்து வரும், வைதா சாலக் அலிபாதி அன்னி ஃபைன்னி கரீபு. நபியை நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய அடியார்கள் என்ன செய்கிறாங்க, உங்கள்கிட்ட கேட்குறாங்க, ஐபாதி என்னுடைய அடியார்கள் என்ன செய்கிறாங்க, சாலக உங்களிடம் உங்களிடத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க, நீங்கள் சொல்லுங்கள், அன்னி ஃபைன்னி கரீப், நிச்சயமாக நான் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த ஆயத்தை ஜிப்ரீல் இஸ்லாம் இறக்குறாங்க. நாயகம் ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதி காட்டுறாங்க. இப்போ அந்த கிராமவாசி இருக்கார்ல, அவர் கேட்குறாரு, அல்லாஹ் பக்கத்தில் இருக்கான்னு சொல்கிறீங்க, எங்கே பக்கத்தில் இருக்கான், ஒரு மூலத்துலையா, இல்லை ரெண்டு மூலம் டிஸ்டன்ஸ்லையா, இல்லை ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையா, இல்லை எவ்வளோ தூரத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஆயத்தை அப்படியே முடிக்கலை, தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், உஜீபு தஅவத்தத்தாயி, உஜீபு என்னுடைய அடியார்கள் அழைக்கின்ற அழைப்புக்கு நான் உஜீபு பதிலளிக்கூடியதாக இருக்கிறேன், தஅவத்தத்தாயி என்னுடைய அடியார்கள் எப்போ அழைச்சாலும் நான் என்ன செய்கிறேன், எப்போ கூப்பிட்டாலும் நான் டக்குன்னு உடனே வந்து பதில் சொல்லக்கூடியவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கிராமவாசி என்ன செய்கிறாரு, அல்ஹம்துலில்லாஹ் அப்படியா ரசூலுல்லாஹ், மிகவும் மனம் திருப்தியாக இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு, ஏஞ்சி போகிறாரு. அருமையான தலைமார்களே, இப்போ ஏன் இந்த செய்தி சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், பொதுவாக துஆ என்று ஒரு ஆயுதம் இருக்குல்ல, அது வந்து ஒரு பெரிய ஆயுதம். எந்த அளவுன்னு சொன்னால் நபிமார்கள் சஹாபாக்கள்லாம் இந்த துஆ வந்து ஒரு பெரிய ஒரு நம்ம நம்ம அறிவுக்கு புரிகிற மாதிரினா AK-47
பீரங்கி, இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆயுதம்? இது மாதிரி சஹாபாக்களும் நபிமார்கள் எல்லாம் பெரிய ஆயுதமாக கருதி ரொம்ப பக்குவமான முறையில் ரொம்ப உருக்கத்தோட ரொம்பவும் திறந்த மனசாக திறந்த மனமாக அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய துஆக்களை செவிதாழ்த்து கேட்பதோடு மட்டுமல்லாமல் காதை கொடுத்து கேட்டதோட முடியல, அல்லாஹ் என்ன செய்யறான், காதை கொடுத்து கேட்டுட்டு அவன் கேட்கக்கூடிய துஆவை அப்புறம் என்ன செய்யறான், அவங்க கேட்ட எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றி கொடுத்தான் என்கிற செய்தியை தான் நாம் ஹரீஸ் கிதாபுகள் வாயிலாக நாம் பார்க்கிறோம். ஆனால் அருமையான தாய்மார்களே, ஆனால் இன்னைக்கு நாம என்ன செய்யறோம், அதே துஆவை தான் கேட்கிறோம். ஆனால் நம்ம துஆ ஏற்றுக்கொள்ளப்படுதா? நாம் பிறப்பு முதல் இந்த செகண்ட் வரை வாழ்க்கையில் எத்தனை துவாக்களை கேட்டிருப்போம், எத்தனை கோடிக்கணக்கான விஷயங்களை முன்னாடி நம்ம துவா கேட்டிருப்போம்ல. யாராவது மனசில் கை வச்சு சொல்லுங்க, நான் இது வரைக்கும் துவா கேட்டது, நான் இது வரைக்கும் கேட்ட துவாக்கில் எதுவுமே கபூல் ஆகாமல் போகிறதே இல்லை, எல்லாம் அக்செப்ட், எல்லாம் கபூல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? என் உட்பட யாருக்கும் சொல்ல முடியாது. அருமையான சாய்மலை ஏன், காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய அமல்கள் சரியான முறையில் இருக்க வேண்டும். நாம் துஆ உள்ளட்சத்தோடு கேட்கணும். ஹரத் ரசூலா சொல்லி காட்டுவாங்க, இந்த துஆவுக்கு இந்த துஆ எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னா, அத்துஆ முஹுல் இபாதா, எல்லா வணக்க வழிபாடுகளுக்கும் எல்லா வணக்க வழிபாடுகளின் மூலதன அமலாக தாயாக எந்த அமல் இருக்கு அப்படின்னா துஆ தான் இருக்கு. ஜக்காத் கொடுத்தாலும் சரி, ஹஜ் செஞ்சாலும் சரி, தொழுதாலும் சரி, எவ்வளோ பெரிய பொருளான அமல்களை செய்தாலும் சரி, கடமைகளை நிறைவேற்றினாலும் சரி, கடைசியில் இந்த துஆவை கேட்கல அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய அமல்களில் ஏதேனும் குறைகள் இருப்பேன், அந்த குறைகள் காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அமலை ஏற்காமல் ஏற்றுக்கொள்ளாமல் விதிகின்ற ஒரு சூழலும் இருக்கிறது என்கிற அடிப்படையில் தவறாமல் எப்போ எந்த துறையை தொழுந்தாலும் சரி, எந்த அமலை செஞ்சாலும் சரி, ரசூலுல்லாஹ் உடனே துஆ செய்வாங்க. அருமையான தாய்மார்களே, அப்போ ஏன்னு சொன்னால், ரமலானுடைய காலங்களில் அதிகமாக நம்ம துஆ செய்யக்கூடிய மக்களாக இருக்கும். ரமலானுடைய காலம் மட்டுமல்ல, இதர எல்லா காலங்களிலும் நம்ம துஆ செய்யணும். குறிப்பாக இந்த ரமலானுடைய காலங்களில் ரொம்ப அதிகமாக துஆ செய்யணும். எந்த அளவுக்கு நம்மளால் துஆ செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு துஆ செய்யணும். ஹரத் ரசூலுல்லாஹ் பகல் ஃபுல்லாக நோன்பு வைப்பாங்க, இரவு ஃபுல்லாக என்ன செய்வாங்க, நின்று வணங்குவாங்க அப்படின்னு நம்ம ஹலீஸா படிக்கிறோம் பார்க்குறோம். ஆனால் ஹரத் ரசூலுல்லாஹ் நின்று வணங்கி அப்படியே வந்துடுவாங்களா? சஜிதாபில் கிட்ட பார்க்கல், சஜிதாவில் கிடந்து அல்லாஹிடத்தில் மன்றாதவர்கள், யா அல்லாஹ் என்னுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக, என்னை புரிந்து கொள்வாயாக என்பதாக ஏராளமான நேரங்களை, மணிக்கணக்கான நேரங்களை துஆவிலேயே ஹரத் நாயகம் அவர்கள் கழித்திருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு நம்ம துஆவும் ஒதுக்கிறது நேரம் எவ்வளோ, அதிகபட்சம் 5 நிமிஷம், 2-3 நிமிஷம் அவ்வளோதான். இதில் அல்லாஹிட்ட கேட்க முடியுமா? ஒரு ஜான் வயிற்றுக்கு தேவையான உணவு சாப்பிட்றதா இருந்தால் நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக வளைக்க வேண்டியதாக இருக்குது. நம்முடைய வீட்டார்கள் கணவாளர்கள் ஒரு நாள் ஃபுல்லாக என்ன செய்ய இருக்கு, உழைக்க வேண்டியது. உழைச்சாதான் நம்ம ஒரு சார் வயிற்று உண்டான உணவு சாப்பிடக்கூடிய போதுமான காசு பணம் நம்முடைய கைக்கு கிடைக்கும் போது நம்முடைய வாழ்விற்கு எல்லா விதமான தேவைகளும் வேண்டும் என்கிற போது அல்லாஹ்விடத்தில் நாம் எந்த அளவுக்கு கருது மன்றாட வேண்டும்? அருமையான தாய்மார்களே, ஆகை துஆ மட்டுமல்ல, எந்த ஒரு அமலை செஞ்சாலும் விருப்பத்தோடு ஆசையோடு செய்யணும். ஒரு தடவை ஹாரூன் ரஷீத் பாரிஷா அவங்களும் அவருடைய மனைவி ஜுபைதா ராணி ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க, ஒரு வலையில் நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ இந்த ஹாரூன் ரஷீத் பாரிஷாவுடைய அரசருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார், ஒரு இறைநேசர் அல்லாஹ்வாலா, அவர் பேர் வந்து குல்புல் தானா ரஹமத்துல்லாஹி அலை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய இறைநேசர், ஒரு பெரிய ஃபக்கை. அவரை பற்றி கிதாபுகள் எழுதுகின்ற பொழுது ஒரு பெரிய நாதான், குர்ஆன்களுக்கு விரிவுரை தந்திருக்கிறார், விரிவுரை எழுதியிருக்கிறார் என்கிற செய்தி எல்லாம் கிதாபுகளில் பதிவு செய்கிறாங்க. கை இப்போ அந்த இறைநேசர் என்ன செய்கிறாரு, ஒரு இடத்துல உட்காந்து மண்ணுகளில் வீடு கட்டிகிட்டு இருக்காரு. இப்போ நம்ம பிள்ளையில பீச்சு கூப்பிட்டு போனோம்னா நம்முடைய பிள்ளை என்ன செய்வாங்க, பீச் மணலில் சின்ன சின்ன வீடு கட்டுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு என்ன செய்கிறாரு இந்த இறைநேசர், பெரிய ஃபக்கீஹ், பெரிய அவுலியா ஷேக் என்ன செய்கிறாரு, மண்ணில் வீடு கட்டிட்டு இருக்காரு. இப்போ அந்த அரசர் முகலாய ஆட்சியில் ரொம்ப சிறப்பாக ஆட்சி செஞ்சாருன்னா இந்த ஹாரூன் ரஷீத் பாஷாரம். இப்போ இந்த அரசர் இந்த மனைவியும் ஜுபைதா ராணியும் போகிறாங்க, போகும்போது பார்க்குறாங்க புல்புல் உட்காண்டிருக்காரு. அரசர் ஹாரூன் ரஷீத் பாஷா கேட்டாங்க, என்ன புல்புல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் வீடு கட்டிட்டுருக்கேன். அப்படியா? உடனே புல்புல் சொல்கிறாரு, இந்த வீடு யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு நான் இந்த வீட்டையும் கொடுப்பேன், துஆவும் கொடுப்பேன், அவங்களுக்கு வீட்டையும் கொடுப்பேன் துஆவையும் கொடுப்பேன் அப்படின்றார். இப்போது இந்த அரசர் கேட்டார், வீடு எவ்வளோ? வீட்டுடைய விலை 1 ரூபா. வீடுடைய விலை 1 தீனார் சொல்கிறாரு, நம்முடைய பாஷையில் சொல்கிறாருந்தான் 1 ரூபா ஒரு வீட்டுடைய விலை.
அப்படி அப்படின்னு சிரிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் அவங்களுடைய மனைவி ரொம்ப அமல்களில் ரொம்ப வேகம் உள்ளவங்க, அமலில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க, தீனுடைய நன்மைகளை அதிகமாக பெறமோ அப்படின்ற ஆசை தேட்டம் உள்ள மனைவியாக இருந்ததுனால அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, கணவனுக்கே தெரியாமல் கணவனோட சேர்ந்து போனாங்க. டக்குன்னு பின்னாடி நைஸை ஓடி வந்து அந்த ஒரு தினாரை கொடுத்துட்டு, பெரியாரே புல்புலே இந்த வீடு அலகந்தான் வாங்கிக்கிறேன், எனக்காக துவாவம் செஞ்சுருக்கேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த புல்புல் தானா ரஹமத்துல்லால என்ன ரஹமத்துல்லால என்ன செய்கிறாங்க, துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ் நல்ல அலகானமான வாழ்வை அவங்க அமைச்சுட்டா சொர்க்கத்தில் அவர்களுக்காக ஒரு இருப்பிடத்தை ஏற்பாடு செய்ய அப்படின்னு துவா செய்கிறாங்க. இந்த அரசர் ஹார்பிரஷ் பாதிஷாவும் அவருடைய மனைவி சுபைதாராணி ரெண்டு பேரும் போயிடுறாங்க. நைட்டு ஹார்பிரஷ் பாதிஷா படுத்துட்டுருக்காரு, கனவு காண்றாரு, படுத்துட்டுருக்காரு, கனவு காண்றாரு. அவரோட கனவுல ஒரு அழகான வீட்டு காட்டப்படுது, ஒரு அழகான ஒரு வீடு, எந்த அளவுக்கு சொன்னால் வீடு அப்படியே ஜொலிக்குது, ரொம்ப அழகாக ரம்யமாக இருக்குது. இப்போ இந்த அரசு என்ன செய்கிறாரு, ஹார்பிரஷ் பாதிஷா அந்த வீட்டை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி போகிறாங்க, மலக்கு தடுத்துடுறாங்க தூக்கத்தில், கனவுக்காராரு கனவு நினைக்கிறாரு, மலக்கை தடுத்துடுறாங்க. என்ன ஏன் தடுக்கிறீங்க, இல்லை இந்த வீட்டில் போகக்கூடாது, இந்த வீட்டு உங்களுக்குரியது இல்லை அப்படின்றாங்க. இப்போ இந்த ஹார்பிரஷ் பாதிஷா அந்த வீட்டுடைய மேலே பார்க்குறாங்க, இப்போ நம்மளாம் எழுதுறோம்ல ஃபாத்தியா மன்சில், ஐஷா மன்சில் எழுதுறோம்ல, இது மாதிரி அது மாதிரி சொர்க்கத்தில் எழுதப்பட்டிருக்கு, என்னது ஜுபைதா ராணி மன்சில் அப்படின்னு. இப்போது ஹார்பிரஷ் பாதிஷா சொல்கிறாங்க, இது என் மனைவி தான், என் மனைவி தான் ஜுபைதா ராணி, அவங்க வீடு அவங்க வீடு தானே இது, நான் ஏன் போகலாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப மலக்கு சொல்கிறாங்க, இது அவங்களுக்குன்னே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டிருக்கிற வீடு, இது இதில் நீங்கள் போக முடியாது, போகக்கூடாது என்பதாக சொல்கிறாங்க. அப்படியா, ஏன் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அந்த கையை வேகமாக எடுக்கிறாங்க, பல தூக்கத்தை ஏஞ்சிடறாங்க. அடே கனவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க, எப்படி இப்படி ஒரு பிற சொர்க்கத்தில் ஒரு வீடு வாங்குற அளவுக்கு என்ன அமல் செஞ்சாங்க அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய மனைவி சுபைதாராணி கூப்பிட்டு கேட்குறாங்க, சுபைதாவே இது மாதிரி நான் சொர்க்கத்தில் ஒரு உன் பேரில் இருக்கிற ஒரு வீட்டை ஒன்று பார்த்தேன், நீ அந்த அளவுக்கு என்ன நல்லா அமல் செஞ்ச அப்படின்னு கேட்குறப்ப அந்த சுபைதாராணி சொல்கிறாங்க, அன்பு கணவரே நேற்று நம்ம வெளியே போனோம்ல, அப்போ அந்த புல் புல் அப்படின்ற ஒரு இறைநேசரை பார்த்தோம்ல, அந்த இறைநேசர் வீடு கட்டிட்டு இருந்தார்ல, வீடு தரேன் வீட்டையும் வாங்கிக்கோங்க, நான் துவாவும் செய்வேன்னு சொன்னார்ல, நீங்கள் வேணாண்டு போயிட்டீங்கல்ல, உங்களுக்கு தெரியாமல் நான் வந்தேன், வந்து ஒரு ரூபா கொடுத்துட்டு ஒரு தீனாரை கொடுத்துட்டு எனக்காக துவா செய்யுங்க, இந்த வீட்டை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டேன், அதனுடைய பிரதிபலன் தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எனக்காக சுவனத்தில் ஒரு வீட்டை தயார் செய்து வைத்திருக்கிறான், அவர் செய்த துவா தான் காரணம் என்பதாக சொல்கிறாங்க. இப்போ இந்த ஹார்பிரஷ் பாஷா தேடி போகிறார், யாரை தேடி போகிறாரு, அந்த உள்புழு தேடி போகிறாரு, அந்த இறைநேசர் தேடி போகிறாரு, பார்த்தா அப்படியே போகிறாரு போகிறாரு, பார்த்தா எங்கேயுமே அவரை காணும், கடைசியில் எங்கே இருக்காருன்னா ஊர் எல்லை வெளியில் என்ன செய்கிறாரு, அதே போல் உட்காந்துட்டு வீடு கட்டிகிட்டு இருக்காரு. புல்புல் என்ன பண்ணுறீங்க, வீடு கட்டிகிட்டு இருக்கேன் அப்படியா, இந்தாங்க நான் இந்த நான் ஒரு வீடு வாங்கிக்கிறேன், எனக்கு வீட்டையே கொடுங்க, எனக்கு துவாவும் கொடுங்க, வீட்டுடைய விலை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அந்த புல்புல் தானா ரஹமத்துல்லாஹி அலைஹி என்ன சொன்னாங்க தெரியுமா, இந்த வீட்டுடைய விலை உன்னுடைய ஆட்சி அதிகாரம், உன்னுடைய அரச பதவி எழுதி கொடுத்துரு, நான் இந்த வீட்டை கொடுத்துட்றேன். இப்போ இவருக்கு ஒரே ஷாக்கு, என்ன புல்புலே நேற்று ஒரு ரூபா கொடுத்தீங்க வீடை, இன்றைக்கி என்ன என்னுடைய பதவி அரசு பதவிலாம் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டப்ப அந்த புல்புல் தான ரஹமத்துல்லாஹி அலைஹி என்ன சொன்னாங்க தெரியுமா, ஹாரூன் ரஷீது நேற்று அல்லாஹுடைய வல்லமையை நன்மையை சவாபை பார்க்காமல் நடந்த வியாபாரம், அதனால் ஒரு ரூபாய்க்கு நான் வீட்டை விற்றேன், இப்போ அல்லாஹுடைய வல்லமையை பார்த்துட்டீங்க, அல்லாஹுடைய ரஹமத்தை பார்த்துட்டீங்க, அல்லாஹுடைய நன்மையை பார்த்துட்டீங்க, பார்த்துட்டு செய்யக்கூடிய வியாபாரம் இருக்கு, அதுக்கு உண்டான வேல்யூ உங்களுடைய அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அருமையான தலைமகளே, ஏன் இந்த விஷயம் சொல்லப்படுது அப்படின்னா, எந்த ஒரு அமலாக இருந்தாலும், அது துவாவாக இருந்தாலும், எந்த அமலாக இருந்தாலும், உள்ள தூய்மையோடு நாம் செய்கின்ற போதுதான் அந்த அமல் மூலம் கிடைக்கின்ற நன்மைகளை முழுமையான முறையில் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. ஆக அருமையான தலைமகளே, துவாவை உள்ளச்சத்தோடு செய்து உள்ளச்சத்தோடு ரொம்பவும் பேணுதலோடு துவா கேட்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியப்பானாக. அந்த அப்படிப்பட்ட துவாக்கள் மூலம் நமக்கு தேவையான எல்லா விதமான வேண்டுதல்களையும் தேவைகளையும் அந்த துவாவின் மூலம் பெறக்கூடிய அல்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.